நீ ஓட்டுக்குன்னு இந்த சைடு யாரும் வர முடியாது. அண்ணா கேட்டா நீங்க என்ன, நீங்க என்ன காவா பக்கத்துல இருக்கிறீங்கன்றாங்க. இல்லாத பட்டவங்க வாங்கி நிற்கிறோம், இருக்கப்பட்டவங்கன்னா மெயின்ல இருக்கலாம். அது யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நாங்க என்ன பண்ண முடியும், நாங்க வர முடியுமா? நாங்க வந்து உங்க வீட்டை தொடச்சு விடணுமான்னு கேக்குறாரு செல்வந்தர். அவரு என்ன எங்க வீட்டை வந்து தொடச்சு விடுற சொல்லி கேக்குறோம் நாங்க. அவர் டிஎம்கே ஆள், அவரு அந்த வார்த்தை விட்டுருக்காரு. அவரு திரிக்கும் கவுன்சிலர். அவரு அவர் வந்து பாத்துருக்கணும், அவர் பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் வந்து எட்டி பார்க்கல. நாங்கன்னா ஒரு ஒரு வீட்டை வந்து நாங்கன்னா தொடச்சு விடணுமான்னு கேக்குறாரு. தொடச்சு விட வேணாம், இருக்கிற தண்ணி மோட்டர் வச்சு இறக்கலாம்ல, இல்ல எங்கன்னா வெட்டி விடலாம். எதுவுமே செய்யாம இந்த வார்த்தை கேட்க தப்பு இல்ல. இந்த வருஷம் இல்ல, வருஷம் இங்க தண்ணி வந்துட்டு தான் இருக்கு. தண்ணி வந்து எடுக்கிறது அது எதுவுமே கிடையாது. ஃபுட்டுமே வந்து இங்க இருக்கவங்க தான் குடுக்குறாங்க. இது வரைக்குமே கவர்மெண்ட்ல இருந்து ஒருத்தருமே இங்க வந்து பாக்கவும் இல்ல, எதுவுமே செய்யவும் இல்ல. காவா தோண்டினாங்க, அந்த காவா தோண்டி தண்ணி வராதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனாலும் பார்த்தா மறுபடியும் தண்ணி முட்டிக்காலுக்கு மேலே வந்துச்சு. 2015 கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் தான் தண்ணி இருந்து. இப்ப பார்த்தா முட்டிக்காலுக்கும் மேல தண்ணி வந்துருச்சு. தண்ணி இந்த அடுத்த முறை மழைக்கும் இதே மாதிரி இருந்தா ஜனங்க எங்கதான் போவாங்க? ரொம்ப கஷ்டப்படுறோம். 5 அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க, ஆனா இது வரைக்கும் செஞ்சு முடிக்கவே இல்ல போல. அங்கங்க தோண்டி போடுறீங்க, ஆனா தண்ணி வந்துட்டு தான் இருக்கு. அட்லீஸ்ட் என்ன பண்றீங்கன்றத கொஞ்சம் சொன்னா தெரியும். உயிர் சேதம் தான் வருது, பள்ளம் நோண்டாங்க போறாங்க, இதுல ஒண்ணும் எதுவும் வரல. ஆனா வெயில் சீசன்லயே அந்த பள்ளத்தை தோண்டி முடிச்சு கிளீன் பண்ணி முடிச்சிடணும், அதை பண்ண மாட்டீங்க. மழை டைம்ல வந்து நோண்டிட்டு இருந்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா தான் ஆகுமே. முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க, பாத்தீங்கன்னா அங்கங்க நோண்டி தானே வச்சிருக்காங்க. பாருங்க அந்த பள்ளம் அப்படியேதான் இருக்கு, தண்ணி உள்ளயும் போல வெளியும் போல அப்படியே இருக்குது. அந்த இடத்துல ஃபுல்லா அடைச்சுக்கிட்டு அப்படியேதான் இருக்கு. அதை கிளீன் கூட பண்ணல யாருமே. வந்து வெளியில இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு எல்லாருமே சேஃபா இருக்காங்க நல்லா இருக்காங்கன்றத வந்து சொல்லாதீங்க. உள்ள வந்து எல்லா ஏரியாவிலுமே பாருங்க, பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் சேஃபா இருக்காங்களா இல்லையான்றத. ஏதாவது சாக்கடை தண்ணி நாத்தம் தாங்க முடியல, ஒரே ஸ்மெல்லு. லெட்டின் பாத்ரூம் போறது கூட ரொம்ப கஷ்டப்பட, வெளியே தான் போனோம் நாங்கள். அதனால இது கொஞ்சம் நவுத்துனா நல்லா இருக்கும், கிளீன் பண்ணால் நல்லா இருக்கும். நாங்கள் வந்து மக்களால் நான் மக்களுக்காக நாங்கள் கடுமையாக உழைச்சிக்கிறோம். எங்கள் எல்லாருமே இரவு பகலும் உழைச்சின்னு இருக்கிறோம். ஆனால் சாகர் தண்ணி இப்போ நிர்வாகம் எதுவுமே இதுவரையிலையும் வரல மேடம். நாங்கள் என்ன பண்ணுறது, தண்ணி எடுத்தால் தானே. இப்போது பொதுமக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, சாதம் கொடுக்குறீங்க, தண்ணி எடுத்தால் தானே நாங்கள் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் கோரிக்கை. நானும் எக்ஸ் கவுன்சிலர். என்னை கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுட்டு மேடம்? இப்போ இருக்கிற நிர்வாகம் சரியாக இருந்தால் தானே? காலியை வைக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. இந்த ரோடெல்லாம் நோண்டிட்டு அது பாதிலே விட்டுட்டாங்க. அதெல்லாம் ரோடு ஃபுல்லாக போட்டு இங்கே ரோடெல்லாம் போட்டிங்கன்னா, கொஞ்சம் மேடேற்றி போட்டிங்கன்னா தண்ணி வெளியில் இருக்கிற தண்ணி உள்ளே வராமல் இருக்கும். ஸோ அதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் இந்த ரோடில் நடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நைட்லலாம் பயமாக இருக்குது, பாம்பு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தவிர இந்த ரோடு கரெக்டாகிட்டு இந்த காவாலாம் ஒரு சீரமைச்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நடக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது, பசங்கள்லாம் இருக்காங்க. ஸோ ஏதாவது டிசீசஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும்.